இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். புது வருஷம் சொன்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று செலிப்ரேஷன், இன்னொன்று ரெசொல்யூஷன். செலிப்ரேஷன் அந்த நாளுக்கான கொண்டாட்டம் அப்படின்றது, அந்த நாளுக்கான கொண்டாட்டங்கள் கேள்விகளோட முடிஞ்சிடும். அடுத்த ரெசொல்யூஷன் நம்மளோட தீர்மானங்கள், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அடுத்த 365 நாட்களுக்கும் நம்ம நகர்த்தி கொண்டு போகணும், அது வெற்றிகரமானதாக மாற்றணும், இலக்கை அடையணும். இதில் நம்ம பெரும்பான்மை பேருக்கு நிறைய தீர்மானங்கள் இருக்கும். அதாவது ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு இந்த வருஷமாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நீ நல்லா படிக்கணும், நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இனி தண்ணி தம்ம தொடவே கூடாது, இந்த மாதிரி பல தீர்மானங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஆண்டின் முடிவில் எட்டுனாங்களா, இலக்கில் வெற்றி அடைஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான பேர்த்துக்கிட்ட இருக்கிற பதில் இல்லை அப்படின்றதா இருக்கும். ஏன் இல்லை அப்படின்னு தேடி பார்க்கும்போது, அந்த தீர்மானங்களை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கும் அந்த வெற்றி அடைகிறதுக்கும் இலக்கை நோக்கி நகர்றதுக்குமான சில வழிமுறைகளை பற்றி பேசணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற 10 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட தீர்மானங்களை இலக்கை நோக்கி கொண்டு போக முடியும். இதில் தீர்மானங்களில் முதல் ஸ்டெப், அதாவது உங்களோட தீர்மானங்கள் ஒன்று தான் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். பல தீர்மானங்கள் எடுத்துட்டு எந்த தீர்மானத்தையும் தொடர முடியாமல் தொய்வோடு தோற்று போக வேண்டாம். அதனால் உங்களோட தீர்மானம் ஒன்று தான் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் தீர்மானத்துக்கான இலக்கு அப்படின்றத முன்னாடியே நிர்ணயிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 80 கிலோலேருந்து 60 கிலோ ஆக போகிறேன் அப்படின்னா, இதுதான் இந்த வருஷத்தோட உங்களோட இலக்கு அப்படின்னா, நீங்கள் 80 கிலோலேருந்து 60 கிலோ ஆகிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் செயல்படுங்க, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். மூணாவது, ஜனவரி 1 காத்திருக்க வேண்டாம். அதாவது சரியான திட்டமிடல் தான் வெற்றிக்கு வழிகாட்டி. அதனால் ஜனவரி 1 நான் தீர்மானத்தை முடிவு பண்ணனால நான் வந்து அநேரம் தான் தொடரப்போகிறேன் அப்படின்னா வேண்டாம். அதுக்கு முன்னாடியே திட்டமிடுங்க, அதுக்கு திட்டமிட்டபடி செயல்படுங்க, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். நாலாவது, முதல் அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல் குணல் முற்றும் குணல்னு சொல்லுவாங்க. வேகமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோத்ததுக்கப்புறம் திரும்ப தொடர முடியாமல் போயிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் வந்துட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றது தான் என்னோட தீர்மானம் அப்படின்னா, முதல் நாள்லேயே பட்னி கடந்து என் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கும் போது உங்களோட தீர்மானங்களில் தொய்வு ஏற்படும். அதனால் முதலடியே ஜாக்கிரதையாக எடுத்து வைங்க. அஞ்சாவது, உங்களோட தீர்மானங்கள் ஏற்கனவே தோத்து போனதாக இருக்கக்கூடாது. ஏன்னா தோத்து போனதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை தொடர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன், முடியல, அதனால் இந்த வருஷமும் என்னோட தீர்மானம் அதுதான் அப்படின்னா, ஏன்னா உங்களோட கால சூழ்நிலைகளும் சரி உங்களோட மனநிலையும் அதுக்கு சமமானதாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏற்கனவே தோற்று போன விஷயங்களை திரும்ப தொடர முயற்சி பண்ணாதீங்க. அடுத்தது ஆறாவது, சிறிய சிறிய மாற்றங்கள் தான் பெரிய ஒரு மாற்றத்துக்கான வித்து. அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை தேர்ந்தெடுங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை முறையாகட்டும் உங்கள் ஆரோக்கியமாகட்டும் அதை மாற்றுறதுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும். அடுத்தது 7வது, சிறிய சிறிய தடுமாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய தம் அடிக்கக்கூடாது அப்படின்றத என்னோட தீர்மானமாக இருந்துச்சு, பட் நான் தம் அடிச்சிட்டேன், இனி என்னோடய தீர்மானத்தை தொடர முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. சிறிய சிறிய தடுமாற்றங்கள், தப்பு பண்ணுறது எல்லாருக்கும் சகஜமான விஷயம்தான். அதனால் அதை கடந்துட்டு உங்கள் தீர்மானத்தை நோக்கி நகருங்க, நிச்சயமாக இலக்கை அடைஞ்சிட முடியும். அதுதான் என்னோடய 7வது வழிமுறை. 8வது, உங்களோட அட்மாஸ்பியர், அதாவது உங்கள் நண்பர்கள், ஃபேமிலி இவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட இலக்கும் உங்களோட இலக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களோட சேர்ந்து செயல்படுங்க, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அடுத்தது 9வது, உங்களோட உற்சாகத்தை எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஜனவரி 1 நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இந்த தீர்மானம் ஜனவரி 1 ஆரம்பிக்கப்பட்டது, மார்ச், ஏப்ரல், மே, ஸோ சில கால சூழ்நிலை காலநிலைகளுக்கு அப்புறம் அதில் தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, டல் ஆக சான்சஸ் இருக்குது, டைலூட் ஆகலாம். அதனால் எப்போவுமே உற்சாகமாக உங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தீர்மானத்தை முடிவு பண்ணீங்களோ அந்த தீர்மானத்துலேருந்து நகராதிங்க, கண்டினியூஸாக போயிட்டு வரீங்க. அடுத்தது 10வது, என்ன இலக்கை நோக்கி நீங்கள் செயல்படணும்னு நினச்சிங்களோ அதை பற்றி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த இலக்கை நோக்கி நகர்ந்துட்டே இருங்க. அதாவது கால சூழ்நிலைகள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சில தடுமாற்றங்கள், கால சூழ்நிலைகள், உங்கள் மனநிலை, இதெல்லாமே உங்கள் ஒத்துழைக்காமல் போகலாம். ஆனால் உங்களோட தீர்மானம் என்னவோ அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை நோக்கி நீங்கள் நிறைய செயல்பட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட இந்த வருஷத்துக்கான தீர்மானத்தை இலக்கை எட்டி வெற்றி அடைய முடியும். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விஷயம், உங்களோட தீர்மானம் என்ன அப்படின்றத இந்த கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வழிமுறைகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.